லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பாலவெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455. இமெயில் info@ufvisas.com. அரசு மருத்துவமனைகள் சாக்கடை போல் உள்ளன. கமல் விமர்சனம். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் சாக்கடைகள் போல் உள்ளதாக மக்களின் மையம் கட்சித் தலைவர் கமலஹாசன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் கடந்த மாதம் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். மாவட்டந்தோறும் பிரச்சாரம் செய்து வரும் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பர்கூர் பகுதியில் கொட்டும் மழைக்கு இடையே குடைபிடித்தவாறு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களிடம் கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களுக்கு ஓட்டு போடுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் திறந்த வெளி வேனில் பிரச்சாரம் செய்த அவர், தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதியில் குடிநீரின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினைகளுக்கு மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் பேசிய கமலஹாசன், எங்கு பார்த்தாலும் திறந்த வெளி சாக்கடைகளாகவும் குப்பை மேடாகவும் காணப்படும் இப்பகுதி தேர்தலுக்கு பின்னர் சீரமைக்கப்படும் என கூறினார். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை சிலர் கிண்டலடிப்பதாக குறிப்பிட்ட கமலஹாசன், அது நடந்தே தீரும் என்றும் அதன் பலனை தாய்மார்கள் அனுபவிப்பார்கள் என்றும் கூறினார். வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களை வேலை தரும் முதலாளிகளாக மாற்றுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம் என்றும் கமலஹாசன் பேசினார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் சாக்கடைகள் போல இருப்பதாக கமலஹாசன் விமர்சித்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.